வாரத்தில் ஊழியர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற மக்களுக்கும் இந்த செய்தி. இந்த செய்தியுடைய தலைப்பு, அதாவது இப்ரேயர் புத்தகத்தில் வந்து Seven safeguards for a saint. அதாவது ஒரு ஊழியனுக்கு தேவன் கொடுக்கிற ஏழு விதமான பாதுகாப்பு, செவன் சேஃப் கார்ட் ஃபார் அ சைன். ஒரு ஊழியன் தன் வாழ்க்கையில காத்துக்கொள்ள வேண்டிய ஏழு காரியங்களை இப்ரேயர் நிருபத்தில் வந்து உங்களோடு இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இருதயங்களை டியூன் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் மக்களுக்கும் பயன்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் எபிரேயர் புஸ்தகம் திறந்து, இந்த எபிரேயர் புஸ்தகம் அதிகமாக வளர்ந்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். சொல்ல போனால் ஊழியம் செய்கிற, ஊழியத்தில் ஆசையா இருக்கிற பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம். இதை குறித்து பல சர்ச்சைகள் உண்டு. இது எழுதினது யார்? ஆனால் அதிகமாக சொல்லப்படுகிறது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தாக்கம், அவருடைய வாசனை, அவருடைய எழுத்தாக்கங்கள் அதிகமாக இதில் வெளிப்படுகிறது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம் என்பது அநேக வேத வல்லவனுடைய ஒரு உறுதிப்பாடு. எப்படி இருந்தாலும் ஆவியானவர் நம்மோடு இந்த நாளில பேசுவாராக. இந்த நாளில ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஏழு காரியங்கள், செவன் சேஃப் கார்ட், பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஏழு காரியங்கள். நம்பர் ஒன், இதை நான் இப்படியாக சொல்ல நம்புகிறேன். இப்ரேயர் 2:1, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டும். திரும்ப சொல்கிறேன், கேட்டவைகளை விட்டு விலகாமல். 2, மிகுந்த ஜாக்கிரதையாய். 3, கவனித்தல். இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், ஹியரிங் த காட்ஸ் வேர்ட். அன்பான ஊழியர்களே, திரும்ப சொல்கிறேன், நாம் கேட்டவைகள். இன்றைக்கு என தாழ்மையான பணிவான வேண்டுகோள், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அடுத்தருடைய செய்திகளையோ அடுத்தருடைய எழுத்தாக்கங்களையோ படிப்பது மிக குறைவு. அன்பானுடைய தவறா சரியா? இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, 2, ஆண்டவங்களோடு பேசின வார்த்தை, இல்லை என்றால் உங்களை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், நீண்ட காலம் தேவனோடு கூட வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்டவருடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது நல்லது. நானும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பல மணி நேரங்களை வேதத்தோடும் செலவு பண்ணுகிறேன். வேதத்திற்கு விளக்கம் எழுதின பல ஊழியருடைய புஸ்தகத்தை அதிகமாக வாசிக்கிறேன். அதிகமாக ஒவ்வொரு நாளிலும் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவருடைய புஸ்தகத்தை வாசிக்கிறது உண்டு. வாரன் வெஸ்பி அவருடைய புஸ்தகத்தை வாசிக்கிறது உண்டு. இன்னும் பல ஆக்கியங்கள் புஸ்தகத்தை வாசிக்கிறேன். அவர்களும் தேவ மனிதர்கள் தான். சிலருடைய கருத்து என்னவென்றால், நான் எதையுமே படிப்பதில்லை, அது அவருடைய சொந்த கருத்து. அன்பானவர்களே, அதாவது பவுலுடையான் சொல்லும் போது சொல்லுகிறார், முடியும் போது நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, துறவா பட்டணத்தில் வைத்துவிட்ட என்னுடைய அங்கிகளையும் புஸ்தக சுருளையும் கொண்டு வாருங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், அங்கி ஒருமை, புஸ்தக சுருள் பன்மை, புஸ்தகங்களையும் புஸ்தக சுருளையும். அப்படியானால் அவரே அதிகமாய் படித்திருக்கிறார். எப்படி தெரியும்? மார்ஸ் மெடல பேசும்போது சொல்லுகிறார், உங்களில் ஒருவன், உங்களில் புலவன் ஒருவன் இப்படி சொல்லி இருக்கிறானே. அப்படியானால் அந்த புலவன் சொன்னதை படிக்காவிட்டால் மார்ஸ் மெடல பேசியிருக்க முடியாது. எனவே என்னுடைய முதலாவது தாழ்மையான கருத்து என்னவென்றால், ஹியர் த காட்ஸ் வேர்ட் அகெய்ன் அகெய்ன் அண்ட் அகெய்ன். ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது, அதாவது சேஃப் கார்ட் என்னவென்றால், தமிழ் படிக்கிறேன் கிளங்கள், நீங்கள் கேட்டவைகளை, அதாவிட்டால் படித்தவைகளை, ஹியரிங் ஆர் ரீடிங் ஆர் லிசனிங், விட்டு விலகாதபடி. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சத்தியங்கள், புதிய புதிய கருத்துக்கள். இவரே இப்படி சொல்கிறது, கிரேக்க பாஷை இப்படி சொல்கிறது, எது எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஆண்டவர் எதை கற்றுக் கொடுத்தாரோ. அன்பானவர்களே, நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியத்தில் இன்றைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறேன். பல ஆண்டுகள்
கடந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு என்ன சத்தியத்தை கேட்டனோ, ஒவ்வொரு நாடும் உலகத்தின் பல தேசங்களுக்கு போகிறேன், உலகத்தின் பல நாடுகளுக்கு போகிறேன், பல வித்தியாசமான சபை சத்தியங்களுக்கு சபை போயிருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் பல இயக்கங்கள் என்னிடத்துல வந்து, பல ஸ்தாபன தலைவர்கள் வெளிநாடுகளிலே எங்கள் கருத்தை நீங்கள் உங்கள் நாடுகளிலே சொல்வீர்களானால் எங்களுடைய ஊழியத்திற்கு நீங்கள் அங்கே ஒரு துணையா இருப்பீர்கள், ஒரு வழிகாட்டா இருப்பீர்களானால் இதை செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம், தலைவராக்குவோம். இது உண்மை, தேவன் சாட்சி. எனக்கு ஒன்று தெரியும், அது வேதத்திற்கு ஏற்புடையது அல்ல. நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், எதை கற்றுக்கொண்டீர்களோ, வசனத்தை படிக்கிறேன், நீங்கள் கேட்டவைகள், திரையிலே பாருங்கள், எபிரேயர் 2:1, நீங்கள் கேட்டவைகள், இரண்டாவது அதில் கற்றுக்கொண்டவைகளை ஒரு நாளும் விட்டு விலகாதிருங்கள். டோன்ட் கோ இயர் அந்த நம்பர் ஒன். ஒரு ஊழியனுக்கு தேவை இயரிங், கேட்கும் ஒரு திறன், படிக்கும் ஒரு ஆசை. நான் பலமுறை சொல்லியிருப்பேன், அன்புக்குரியவர்களே, யார் ஒருவருக்கு கற்றுக்கொள்ள ஆசை இல்லையோ அவருக்கு கற்றுக் கொடுக்க உரிமை இல்லை. கற்றுக் கொடுப்பதல் என்பது ஒரு முடிவே இல்லாதது, இட்ஸ் ஆன்வர்ட் ப்ராசஸ். அன்பாவுடைய கல்லறை போகும் வரை படித்துக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்களை, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நியூ எக்ஸ்பெக்டேஷன். நான் வளர்ந்த என்னுடைய ஆசான், என் போதகர், அவருடைய முதிர் வயதிலும் அவரை சந்திக்க போகும் போது, அவர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவரை சந்திக்க போகும்போதெல்லாம் அவரை சுற்றி வேத புஸ்தகம் வைத்திருப்பார், பல பல விதமான பல மொழிபெயர்ப்பை வைத்து படித்திருப்பார். அதாவது அவருடைய 80 முதிர் வயதிலே அதை படித்திருப்பார். அவர் நான் போகும்போது அவர் கேட்கிற முதற் கேள்வி, இன்றைக்கு என்ன படித்தாய், ஆண்டவனோடு என்ன பேசினார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வீணான வார்த்தை, வீணான காரியங்கள், அவர் எப்படி இவர் எப்படி, யாரை கவிழ்க்கலாம், யார் யார் ஊழியத்தை விமர்சனம் செய்யலாம், எதுல அதாவது ட்விட்டர்ல போடலாம், யார வாட்ஸ்அப்ல விளாசலாம். இல்லை அன்பார்களே, நீங்கள் கேட்டவைகளை, திரும்ப சொல்லுகிறேன், அதை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனியுங்கள். அந்த வார்த்தை ஆவியானவர் அதிகமாய் எழுதி வைத்திருக்கிறார், மிகுந்த ஜாக்கிரதை, அடுத்தபடி மிகுந்த கவனம், மூன்றாவது விலகாமல். இன்றைக்கு பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால், வேதத்தை வாசிக்க கூடாதபடி ஊழியக்காரில் கூட அதிகமான அலுவலர்கள், அன்பார்களே, அங்கே ஊழியம், இங்கே ஊழியம், அங்கே பொறுப்பு, இங்கே பொறுப்பு, அங்கே கமிட்டி மீட்டிங், இல்லை அன்பார்களே, எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே டு ஹியர் த காட்ஸ் வேர்ட். நான் கேட்கிற முதல் சத்தம் அவருடையதாக இருக்க வேண்டும், நான் பார்க்கிற முதல் மனிதர் அவராய் இருக்க வேண்டும். ஹியரிங் காட்ஸ் வேர்ட். அதாவது திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஊழியனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அன்பானவர்களே, நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்டுபிடித்துக் கொள்ளுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கலக்கங்கள், பிசாசு காரணம் இல்லாமல் நம்மை குழப்புகிற பலவிதமான குழப்பங்கள். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியனும், அடிக்கடி சொல்லுவேன், பார்க்கதான் ஊழியக்கார சக்கரவர்த்தி, ஆனால் அவர்கள் பலர் மெழுகுவர்த்தி. ஒருவேளை அவருடைய உடைகளை பார்க்கும் போது, அவருடைய வாகனங்களை பார்க்கும் போது நீங்க சொல்லலாம் அவருக்கு என்ன. ஆனால் ஒவ்வொரு ஊழியனையும் பாருங்களேன், சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத பல ஆயிரம் பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊழியனும் தாங்கி கொண்டிருக்கிறார் வெளியே. ஏனென்றால் அதுதான் அவனுடைய அபிஷேகம். அவன் நொந்து போனார் அல்லாவிட்டால் அவன் வெளியே சொல்ல முடியாது. அது ஊமையின் கனவு, சொன்னாலும் புரியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே வார்த்தை உங்களை தூக்கி எடுக்கும். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி. இன்பமா இருக்கலாம் அது, அது சில நேரங்களில் அது உண்மை போல தோன்றலாம், ஆனால் உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. திரும்ப சொல்லுகிறேன், உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. பிசாசு அதாவது சந்தேகப்படுகிற அளவுக்கு அவன் ஒன்றை சொல்ல மாட்டான், அது உண்மை என்று சொல்வதற்கு பல ஆதாரங்களை சொல்லலாம். இன்றைக்கு இதே யூடியூப்ல, இதே ஊடகத்துல எத்தனை புதிய 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 போதகர்கள் புதிய புதிய காரியங்களை சொல்லுகிறார்கள். இந்த பெரிய துக்கம் என்னவென்றால், அவர்களுக்கு இருக்கிற அந்த பார்வையாளர்கள் உண்மையாக சத்தியம் பேசுகிற ஊழியர்களுக்கு இல்லை. அது உலகமே அப்படித்தான். உலகத்திலே பெரும்பான்மைக்கு மதிப்பு, பரலோகத்திலே சிறுபான்மைக்கு மதிப்பு. நீங்கள் சிறுபான்மையா இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் தான் பெரும்பான்மை. எலியாவோடு யாருமே இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான். ஆனால் எலியாவின் தேவன் இன்றைக்கும் அவனோடு இருந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாகாலோடு ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள், ஜனங்கள் ஏராளமாக இருப்பதனாலே அது உண்மை என்று சொல்ல முடியாது. உங்களோடு யாரும் இல்லை, யாரும் இல்லாவிட்டாலும் God will prove who you are. நீங்கள் யார் என்பதை காலங்கள் நிரூபிக்கும்
கத்திருப்பார். முதல் வார்த்தை அதாவது ஹியரிங் த காட்ஸ் வேர்ட், ஸ்டாண்ட் இன் காட்ஸ் வேர்ட், ஸ்டிக் ஆன், அந்த வார்த்தையிலே உறுதியாயிருங்கள். எந்த சத்தியம் வந்தாலும் இன்றைக்கு ஜனங்கள் விரும்புகிறா என்பதற்காக நீங்கள் சத்தியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அன்பானவர்களே, எனக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதுண்டு. இதை ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோமே? ஜனங்கள் வருவதில்லையே, அதாவது ஜனங்கள் திரள் கூட்டம் இல்லையே, அதே கூட்டம், அதே முகம், அதே மக்கள். இப்படி எல்லாம் பேசினால் திரளாய் வருவார்கள், வருவார்கள். ஆனால் என் வாழ்க்கையிலே தேவன் தந்த பாதுகாப்பு போய்விடும். எதற்காக என்னை அழைத்தாரோ, என்னை அழைத்தவருக்கு என்னை குறித்த 1000 கற்பனை, என்னை குறித்த 1000 திட்டங்கள், என்னை குறித்த 1000 நோக்கங்கள். இரண்டாவதாக இப்ரே புஸ்தகம் 3:12 இதை இப்படி சொல்லுகிறேன், இப்படி சொல்லுகிறது. சகோதரரே, ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதபடி. அன்பானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பற்றோட வாழ்க்கையில எப்படி தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான எண்ணங்கள் வரும்? ரொம்ப ஈஸி அன்பார்களே, சாத்தியங்கள் தான். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது 2 Kings 6 இந்த வசனத்தில் சொல்லுவது, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது. நன்றாக கவனியுங்கள், அவர்கள் ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீருக்குள்ளே விழுந்தது. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் வெட்டினார்கள், வீழ்த்தினார்கள், ஆனால் கோடரி தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், வெட்டுவது நல்லது, வீழ்த்துவது அதைவிட சிறப்பு, ஆனால் வேதனை என்னவென்றால் கோடரி தெய்வீகம். அன்பார்களே, அதாவது அந்த தெய்வீகம் தண்ணீருக்குள்ளே போய்விட்டது. இப்ப கையில் இருக்குது என்ன, மரம், சத்தம் வரும், ஆனால் யாரையும் வெட்டாது. யார் அது, அதனால மரத்தினாலே ஒன்றும் பயனில்லை. மரம் மனுஷீகம், கோடரி அது தெய்வீகம். மரம் மினரல் வேர்ல்ட், கோடரி இஸ் அ சாரி மரம் இஸ் அ நேச்சுரல் வேர்ல்ட், கோடரி மினரல் வேர்ல்ட், இயற்கை உலகம், அது தாது உலகம். ஆனால் இது விழுந்து விட்டது, கோடரி தண்ணிக்குள்ள விழுந்து விட்டது. எப்பொழுது? சோம்பேறியா இருக்கும் போதல்ல. அவர்கள் ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துகையில், இந்த அநேகருக்கு இது ஒரு ஆசை, நான் அவரை வெட்டி விட்டேன், வீழ்த்தி விட்டேன், அப்படியாக ஒரு பெரிய பெருமை. வீழ்த்துவது முக்கியமல்ல, உங்களுக்குள் இருக்கிற அந்த கோடரி தண்ணீருக்குள்ளே முழுகாமல் இருப்பதுதான் முக்கியம். இன்றைக்கு பலருக்கு மூழ்கி, அதாவது அந்த கோடரி மூழ்கி விட்டது என்பது குறித்து அவளுக்கு அந்த உணர்வே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்காருங்கள். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ஹீரிங், அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால் டேக் கேர் ஆஃப் யுவர் வேர்ட். உங்களுடைய வாழ்க்கை குறித்த சரியான ஒரு அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 1 ஹியரிங் காட்ஸ் வேர்ட், நம்பர் 2 ஹீரிங். உன்னுடைய அர்த்தம் என்னவென்றால் பி கேர்ஃபுல், பி அவேர். அன்பர்களே, என்னுடைய ஊழியம் இதுதானா? எதற்காக அழைக்கப்பட்டேன்? நான் பாதை விட்டு பாதை மாறிவிட்டேனா? சந்தோஷித்து பாருங்கள், ஏன் ஆத்துமாக்கள் இல்லை, ஏன் ஜனங்கள் இல்லை, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த குழப்பம்? அன்பர்களே, தேவன் காரணம் இல்லாமல் நம்மை ஒரு நாளும் கண்ணீர் விட வைப்பதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், என் ஊழியத்துல எனக்கு ஏற்படுகிற தோல்விக்கும் அன்பர்களே நானே காரணம். தேவன் ஒரு நாளும் தோல்விகளை தருவதல்ல. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எச்சரிக்காயிருங்கள். எதற்கு எச்சரிப்பு? அதாவது தேவனுடைய வழிகளை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு மனிதன் விட்டுவிட முடியும், தேவனுடைய வழிகளை விட்டுவிட முடியுமா? ரொம்ப சாத்தியம், அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அன்பர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சிம்சோன் தாயின் கருவிலே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அன்பானவர்களே, சில நேரங்களிலே அவனுக்கே தெரியவில்லை, அவன் கர்த்தரை விட்டு விலகினான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:20 சொல்கிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல். அப்படியே பாருங்க, விட்டு விலகி அநேகருக்கு என்ன நினைக்கிறாங்க, நானும் ஊழியம் பண்றேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் பிரசங்கம் பண்றேன், இன்னைக்கு கூட அந்நிய பாஷை பேசினேன்,
அன்பானவளே, அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, அது நல்லது, அதை பேசுங்கள். தேவன் தந்த வரம், தேவன் தந்த பாஷை. எனவே அதிலே உடைய நம்பிக்கை வைக்க வேண்டாம். உடைய வழிகளை சீர்தூக்கி பாருங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலே நாம் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் இருந்ததா, சந்தர்ப்பங்கள் இருந்தா, உங்களையே நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, ரெண்டு வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம், இரண்டாவது பொல்லாத இருதயம் அன்பர்களே உங்களில் இராதபடி. இந்த ரெண்டுமே சாத்தியம். ஒன்று அவிசுவாசம், இரண்டாவது பொல்லாத இருதயம், ராங் தாட்ஸ், ராங் வைன், பொல்லாத இருதயம் அன்பர்களே. அதாவது உங்களை அறியாமலேயே யாரையோ ஒருவரை வீழ்த்துவதற்காக, யாரோ ஒருவருக்கு நீங்கள் அதாவது அவரை பழி தீர்ப்பதற்காக இல்லை அன்பர்களே. அந்த இருதயம் உங்களுக்குள்ளே வரும்போது அவே ஃப்ரம் காட்ஸ் மினிஸ்ட்ரி, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நீங்கள் தூரப் போகிறீர்கள். என்னுடைய செய்தி என்னவென்றால், செவன் சேஃப் காட்ஸ் ஃபார் எ செயின்ட், அதாவது ஒரு ஊழியனுக்கு இருக்கிற ஏழு விதமான பாதுகாப்புகள். நம்பர் முதல் பாதுகாப்பு வார்த்தை. கேளுங்கள், நிலைத்திருங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம், புதிய கருத்து, புதிய சத்தியம், அதாவது செவிக்கு திறமான இன்பமான வசனங்கள், புதிய புதிய சத்தியங்கள், ஆடல் பாடல் அட்டகாசம் வேண்டாம். உங்களுக்கு தேவன் எதை கற்றுக் கொடுத்தாரோ அன்பானவர்களே, மக்கள் இல்லை, தேவையில்லை, பரலோகம் உங்களை பாராட்டினால் போதும். உலகம் பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு நவீன போதகர்களை உலகமே பாராட்டுகிறது. அவருடைய ஆடை, அவருடைய அலங்காரம், அன்பானவர்களே அவர்கள் போட்டிருக்கிற அந்த நகைகள், இவையெல்லாம் பார்ப்பதற்கு அழகா இருக்கிறது. ஒருவேளை அவர் சொல்லுகிறார்கள், இந்த இளம் தலைமுறையை இப்படித்தான் சந்திக்க வேண்டும். அன்றைக்கு ஒருவர் சொல்லுகிறார், இது இருந்தால்தான் எனக்கே மதிப்பு. அன்பார்களே, இது இருந்தால்தான் எனக்கே ஒரு மேன்மை. இல்லை அன்பார்களே, அதல்ல உங்கள் மேன்மை, வசனந்தாவுடைய மேன்மை, ஆவியாளருடைய மேன்மை. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நம்பர் ஒன் ஹியரிங் த காட்ஸ் வேர்ட், நம்பர் டூ ஹீரிங், அதாவது எந்த விதத்திலையும் உங்களுடைய இதயத்திலே ஒரு தவறான சிந்தை. தமிழ் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, பொல்லாத இருதயம். திரும்ப சொல்லுகிறேன், பொல்லாத இருதயம். ஐயா, அபிஷேகம் பண்ணப்பட்டனுடைய ஒருவருடைய வாழ்க்கையில இது சாத்தியமா? சாத்தியம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி. அப்படியானால் தேவன் நம்மை சுத்திகரித்தாரே, நம்மை அபிஷேகம் பண்ணினாரே, நம்மை அதாவது மாசற்ற பழுதற்ற ஒன்றாய் நமக்கு மாற்றினாரே, அவைகள் வீணாய் போகக்கூடாது, விரதவாய் போகக்கூடாது. அன்பானுடைய நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ஹீரிங், அதாவது முன்னோக்கி செல்லுங்கள், ஒரு நாளும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், தவறான உறவு, தவறான வாழ்க்கை, தவறான நோக்கம், தவறான சிந்தனை, தவறான உயர்வு வேண்டாம். தேவன் தராத உயர்வு இந்த உலகத்திலே உயர்வே அல்ல. இந்த உயர்வு அவரால் வந்ததா? மனிதன் உயர்த்துவானால் அதே மனிதன் உங்களை கீழே தள்ளிவிடுவான். தேவன் உயர்த்துவாரானால் ஆயிரம் கைகள் தடுத்து நின்றாலும் அந்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. எனவே அவளை பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், எபிரேயர் 3:13 எக்ஸாட்டிங் திரையிலே பாருங்கள். அதாவது ஒருவருக்கொருவர் ஒரு படுத்துறை தேற்றுங்கள். அன்பானவர்களே, இந்த பூமியிலே யாருமே பூரணமானவள் அல்ல. அடுத்த வாசிக்கிறது, உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. திரும்ப சொல்லுகிறேன், பாவத்தின் வஞ்சனை. அது என்ன? குறிக்கோள் தவறுவது, நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. திரும்ப சொல்லுகிறேன், குறிக்கோள் தவறுவது, நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. அதாவது என்னை குறித்த ஒரு குறிக்கோள் உண்டு, என்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு, என்னை குறித்த லட்சியம் உண்டு. மிஸ்தேன் பாவம் என்ற வார்த்தை, விபச்சாரம், வேசித்தனம், கலவு, காமவிகாரம். இல்லை அன்பர்களே, அது உலகத்தாரின் பாவங்கள், இது ஊழியனின் பாவங்கள். என்றைக்கு குறிக்கோள் தவறுகிறானோ, நோக்கம் தவறுகிறானோ, லட்சியம் தவறுகிறானோ, அது நீங்களானாலும் நானானாலும் ஆண்டவர் என்னுடைய லட்சியம் இதுதான். வசனம் பேச வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், நாலு பேருக்கு போதிக்க வேண்டும், இதுதான் தேவன் என்னை குறித்த நோக்கம். இதை விட்டு நான் எதை செய்தாலும் ஐ மிஸ் த மார்க், ஐ மிஸ் த கோல். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பானதே பிள்ளை, எக்ஸாட் ஒன்னதர், ஒருவருக்கொருவர் அன்பானவர்களே தவறான பால் நடத்த வேண்டாம். சொல்லுகிறது, நீங்கள் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். குறை சொல்வது ரொம்ப எளிது, ஒருவருடைய குற்றத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப எளிது. ஆனால் குற்றத்தை சொல்லுவது அல்ல அன்பர்களே, அந்த குற்றத்தை கண்டுபிடித்திருப்பது இருந்தாலும் எக்ஸாட்டிம் அவரை, அன்பர்களே அவரை உற்சாகப்படுத்துங்கள். தவறு செய்ய அல்ல, தமிழ் சொல்லுகிறது அவருக்கு புத்தி சொல்லுங்கள். அதாவது இது தவறு, இது சரி, ஏற்றுக்கொண்டால் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விலகிவிடுங்கள்.
நீங்களே அந்த அதற்குள்ளே சிக்கிக் கொள்ளாதீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அவரை ஆதாயம் செய்ய வேண்டும், அவர் உங்களை ஆதாயம் செய்யக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அதாவது வேதம் சொல்லுகிறது ரெண்டு வாசல் வஞ்சனை, இரண்டாவது கடினம், அடுத்து கெட்டு போகாதபடி, நான்காவது சொல்லுகிறார் நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த புத்தி கெட்ட அதாவது அந்த எக்ஸாட்டேஷன் இல்லாத போது ரெண்டு அதாவது பாவம் குடி புகுந்துவிடும், வஞ்சனை குடி புகுந்துவிடும், கடினம் குடி புகுந்துவிடும். திரும்ப சொல்லுகிறேன், when there is no exhortation, எங்கே புத்திமதிகள் இல்லையோ, இன்றைக்கு அது யாருமே கேட்பதில்லை, மனைவி கேட்பதில்லை, பிள்ளைகள் கேட்பதில்லை, சில வீடுகளில் கணவன்மார்கள் கேட்பதில்லை, யாருமே கேட்பதில்லை, விசுவாசிகள் கேட்பதில்லை, சக ஊழியர்கள் கேட்பதில்லை. கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, உங்களுடைய ஊழியம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இதுதான் அதாவது ஊழியங்களிலே பிரதான ஊழியம். முதலாக சொன்னேன் அதாவது ஹியரிங் காட்ஸ் வேர்ட், இரண்டாவது ஹீடிங் அதாவது முன்னேறி செல்லுங்கள், மூன்றாவதாக எக்ஸாட்டிங் அன்பாளே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், நான்காவதாக எபிரேயர் 4:11 வசனத்திற்காக உழையுங்கள். 4:11 திரும்ப கொடுத்து வார்த்தை வருகிறது, ஆகையால் இந்த திருஷ்டாந்தன்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து விடாதபடிக்கு நாம் அந்த இடைப்பாடுகளை பிரவேசிக்க மிகுந்த ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். திரும்ப சொல்லுகிறேன், கீழ்ப்படியாமையினாலே ஒருவரும் விழுந்து விடாதபடி. அப்படியானால் கீழ்ப்படியாமை என்ன செய்கிறது? தேவனுடைய அந்த இழைப்பாறுதலிலே உங்களை பிரவேசிக்க தடை செய்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த கீழ்ப்படியாமை, அடுத்து அந்த கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறது? அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் will lead into backsliding. அது என்ன செய்கிறது? உங்களை நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை விட தள்ளுகிறது. விசுவாசத்திலிருந்து, உறுதியிலிருந்து, உத்தமத்திலிருந்து, சன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து உங்களை விட தள்ளுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், கீழ்ப்படியாமை என்ன சொல்றாங்க? இன்றைக்கு கீழ்ப்படுகிற மக்கள் மிக குறைவு. ஆரம்பத்திலே சொன்னேன், கீழ்ப்படுகிற பிள்ளைகள் குறைவு, கீழ்ப்படுகிற விசுவாசிகள் குறைவு, கீழ்ப்படுகிற உடன்முழிகள் குறைவு, கீழ்ப்படுகிற குடும்பத்தின் ஜனங்கள் குறைவு. ஆனால் இப்படிப்பட்ட உலகத்திலே தேவன் சொல்கிறார், அந்த கீழ்ப்படியாமை என்ன செய்யும்? இட் வில் மேக் யூ ஸ்டம்பிள், உங்களை அதாவது கீழே விழத்தள்ளும். சொல்ல போனால் பாவத்தில் விழத்தள்ளும், அக்கிரமத்தில் விழத்தள்ளும், அநியாயத்தில் விழத்தள்ளும், கடைசியாக அதான் எழுந்திருக்க கூடாதபடி ஒன்றுமில்லாமல் ஆக்கும். யோசித்து பாருங்கள், இது உண்மையா தவறா? அடுத்து வா சொல்லுகிறார், அதனுடைய முடிவு என்ன? இழைப்பாறுதலிலே நீங்கள் பிரவேசிக்க முடியாது. அதனுடைய சரியான விளக்கம் என்னவென்றால் 4:11 அதனுடைய காரியம் என்னவென்றால், அன்பானவர்களே நீங்கள் சரியான அர்த்தம் என்ன? பி லேபர். தமிழை படிக்கிறேன் கேளுங்கள், பி லேபர். 10:11 இயேசு தானும் தன் கிரியைகளை அதாவது அவர் ஓய்ந்திருக்கிறது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். உன்னுடைய சரியான விளக்கம். 4வது குறிப்பாக லேபரிங் அன்பானுடைய இந்த 4:10 கடைசியில் சொல்கிறது, அவர் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்படியானால் இந்த வசனத்தை இந்த 11வது வசனம் இப்படி சொல்கிறது, கீழ்ப்படியாமை, விழுந்து விடுகிற நிலைமை, இவை எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் அன்பானுடைய? இன்றைக்கு தேவன் தந்த அந்த பொறுப்பு, தேவன் தந்த வேலை, தேவன் தந்த கிரியை 10வது வசனத்தில் பாருங்கள். 10வது வசனத்தில் தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்படியானால் ஒவ்வொருவரும் பூமியிலே செய்ய வேண்டிய கிரியைகள் உண்டு. என் கிரியைகள் வேறு, உங்கள் கிரியைகள் வேறு. ஆண்டவர் நீங்கள் செய்யும்படியான சில கிரியைகளை உங்கள் கரத்துல கொடுத்திருப்பார், நான் செய்யும்படியான சில கிரியைகளை என் கரத்துல கொடுத்திருப்பார். அது அவருடைய அனுபவங்களுக்கு ஏற்ப, அபிஷேகத்துக்கு ஏற்ப. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய கிரியைகளை என்னால் செய்ய முடியாது. அவர் சொந்த ஒரு சேனல் வைத்திருக்கிறார்கள், இரவும் பகலும் அவருடைய பாடல்கள் அவருடைய செய்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தேவன் அவர்களுக்கு செய்யும்படியாக அவர் சொன்ன அவருடைய கிரியைகளை அவர்கள் செய்கிறார்கள். அன்பாவுடைய சிலர் சின்ன கிராமங்களிலே இப்படிப்பட்ட ஊடகங்களிலே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அன்பாவுடைய 4 பேருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சமீபத்தில் நான் ஒரு இந்த ஒரு ஆராதனையிலே ஒரு ஊழியருடைய யூடியூபை பார்த்தேன். அந்த ஊழியர் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம், அவருக்கு ஒன்றுமே இல்லை, இசைக்கருவி இல்லை. அவரை கடந்த வாரத்துல ஒரு ட்ரம் எடுத்து ஒரு ட்ரம், அந்த பழைய காலத்து ட்ரம் அடிச்சு அவரே பாட்டு பாடுறாரு. ஒரு மொபைல் வச்சிருக்கிறாரு,
அன்பாருடைய அது தேவன் அவருக்கு தந்த கிரியை. ஒருவேளை அவர் பிரபலமா இல்லாவிட்டாலும் பரலோகத்திலே அவர் பிரபலமா இருப்பார். ஏனென்றால் அதே பழைய ட்ரம் அவர் தனித்து அவரே பாடி அவரே ட்ரம் அடித்து அந்த ஆராய் நடத்துகிறார். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அன்புக்குரியவர்களே. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓர், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கிரியை. பரலோகம் எந்த அளவில் கிரியை செய்தோம் என்பதை பார்ப்பதல்ல, எனக்கு கொடுத்த வேலையை நான் உண்மையாய் செய்திருக்கிறேனா, என் கிரியை நான் உண்மையாய் செய்திருக்கிறேனா. அளவு முக்கியம் அல்ல அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பு முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், அளவு முக்கியம் அல்ல, தேவன் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பினுடைய அந்த அந்த லெவல் ஆஃப் மை மினிஸ்ட்ரி உண்மையாய் செய்திருக்கிறேனா. நான்காவது லட்சணம் வார்த்தை லேபரை. ஐந்தாவதாக எபிரேயர் 12:1 இப்படி சொல்லுகிறது அன்பானவர்களே, எபிரேயர் 12:1 நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக எழுதப்படுது, கன்சிடர். அன்பானுள்ளே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு துக்கங்களிலும் ஒவ்வொரு துயரங்களிலும் ஒவ்வொரு ஏமாற்றங்களிலும் ஒவ்வொரு அன்பானுடைய விமர்சனங்களிலும் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், கன்சிடரிங். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. நான் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக அதிகமான சோர்வு ஆத்துமாவிலே கூட இருந்தவர்கள், நம்பினவர்கள், பழகினவர்கள், அதிகமான சோர்வு. ஆனாலும் இந்த வசனம் என்னை தேற்றினது. வசனம் சொல்கிறது, நீங்கள் அதாவது இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. அன்பானுடைய, இது எல்லாருக்கும் வரும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை உயர்த்தி பேசுகிறேன், இதே உலகம் உங்களை தூற்றி பேசும். அன்பானுடைய, என்னுடைய செய்தியை புகழ்ந்து பேசின ஒரு கூட்டம் இன்று இழந்து பேசிக் கொண்டிருக்கிறது, பரவாயில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவை அதாவது பாவிகளால் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த ஒரு வார்த்தை போட்டிருக்கு, இவ்விதமான வெரைட்டிஸ் அதாவது வித்தியாசமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஊழியர் கன்சிடர், அதாவது ஒவ்வொரு காரியத்திலையும் இப்படி யோசித்து பாருங்க, ஆண்டவர் இதே பிரச்சனை அவர் சந்தித்திருந்தால் எப்படி டீல் பண்ணியிருப்பார், இதே பிரச்சனை இயேசு நடத்திருந்தால் எப்படி டீல் பண்ணியிருப்பார். இது கடினம் தான், ஏனென்றால் நாம் எல்லாம் மனிதர்கள், மண்பாண்டங்கள். ஆனால் அதாவது தாங்கக்கூடிய சக்தியோ திராணியோ இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் இழைப்புள்ளவர்களால் எக்ஸாட்டட், அதாவது முடிந்துவிட்டது, ஊழியமே வேண்டாம், ஒன்று வேண்டாம். அடுத்து ஆத்துமாக்களிலே சோர்வு, ஆத்மாவிலே சோர்வு, சரீர சோர்வு வேறு. அதாவது எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் இந்த உலகத்துல உண்டு, ஆத்ம சோர்வுக்கு மருந்து உலகத்திலே இல்லை. ஆனால் திருமலை சொல்லுகிறது, அன்பானே அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் என்று போடுறது, கன்சிடரிங். சோர்ந்து போன ஊழியனே, சோர்ந்து போன, இலக்கரித்து போன என் அன்பு ஊழியர்களே, எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு கர்த்தராக பயன்படுத்தப்படுகிற மிக பிரபலமான ஊழியர்களை குறித்து கேவலமான வார்த்தைகளை இன்றைக்கு இந்த ஊடகங்களிலே ஒளிபரப்புகிறார்களே, மனசாட்சி இல்லாமல். ஆனால் அவர்கள் அந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்கிறேன். இத்தனை இருந்தும் அவர் இன்றைக்கும் தைரியமாய், அவர் சிங்கத்தை போல இன்றைக்கும் ஆண்டவருக்காக அவர் கர்ஜிக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் இந்த வசனத்தை நிச்சயமாய் அவர்கள் உள்ளத்துல பயன்படுத்தி இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், 12:4 அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியரே, ஏழ்மையில் அவர் நினைத்துக் கொள்ளுங்கள், வறுமையில் அவர் நினைத்துக் கொள்ளுங்கள், அதாவது விமர்சனங்களிலே அவர் நினைத்துக் கொள்ளுங்கள், அவமானப்படுத்தப்படும் போது அவர் நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லாததையும் பொல்லாததையும் பேசும்போது அவரையும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக ஒரு சதம்புகிறேன், எபிரேயர் 12:13 உடைய ஊழியம் என்ன, ஒருவரை உருவாக்குவது. 12:13 அதாவது மேக்கிங் த பீப்புள், முடமாயிருக்கிற வசனம் போட்டிருக்கிறது. 12:12 கூட நெகிழ்ந்த கைகள், அடுத்தபடி தளர்ந்த முழங்கால், அடுத்தபடி முடமாயிருக்கிறவர்கள், நான்காவது பிசகி போனவர்கள், அவர்களை சொஸ்தமாக்கும்படிக்கு அவருடைய பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது 12:12 எபிரேயர், நெகிழ்ந்த கைகள்,
இவ்வளவு உதவி செய்திருக்கிறோம், நன்மை செய்திருக்கிறோம், ஆகாரம் கொடுத்திருக்கிறோம், ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த கைகளை சற்றும் அவர்கள் தூக்கி எறிந்த மக்கள், இதுதான் உலகம். ஆனால் வேதம் சொல்கிறது, நெகிழ்ந்த கைகள், தளர்ந்து போன முழங்கால்கள். எவ்வளவு ஜபம், எத்தனை ஜபம், எத்தனை முழங்கால் படித்திருப்பீர்கள், உங்களுடைய காயங்களே அதற்கு காரணம். அடுத்தபடியாக திரும்ப சொல்கிறேன், முடமாகி இருக்கிற, பிசகி போன, அதாவது உங்களுடைய இருதயங்கள், பசு ஹார்ட். அன்பாதவர்களே, உங்களுடைய இப்படிப்பட்ட நிலைகளிலே திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்களை அப்படிப்பட்ட மக்களை செம்மைப்படுத்துங்கள். ஆங்கிலத்திலே மேக்கிங் த ரைட் வே ஃபார் த பீப்புள், திரும்ப படிக்கிறேன், மேக்கிங் ஸ்ட்ரைட், தமிழ் விதத்திலே போடுறது, நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. திரும்ப சொல்கிறேன், எபிரேயர் 12:12, நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. நாளிலே அன்பாவுடைய, இது என்னுடைய வாழ்க்கையிலே உண்மை. ஜெபிக்க முடியாத நேரங்கள், வேதம் வாசிக்க முடியாத நேரங்கள், ஊழியம் செய்ய முடியாத நேரங்கள், பிரசங்கம் பண்ண முடியாத நேரங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கூடியே, அதாவது எல்லாரும் ஜனங்க வந்திருப்பாங்க, ஆனா ஒரு ஊழியனுக்கு பிரசங்கமே பண்ண முடியாது, ஆனாலும் பிரசங்கம் பண்ணி முடிக்கணும். ஏனென்றால் அவனுக்குள்ளே 1000 பாரங்கள், வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பானுடைய கதை சொல்கிறார், மேக்கிங் இது உங்களுக்கும் பொருந்தும். திரும்ப படிக்கிற கேளுங்கள், நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்டு ஊழியனே, சோர்ந்து போய் தள்ளாடுகிற, மனம் பதறுகிற, அதாவிட்டால் இந்த வேதம் சொல்வது போல நெகிழ்ந்த கைகள், தளர்ந்து போன முழங்கால், பதறுகிற மனம், இப்படிப்பட்ட நிலை இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப நிமிர்த்துகிற கர்த்தர். God want to restore your life, restore, bring into the same place where you are. எங்கிருந்தாயோ அதே இடத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிற கர்த்தர். கடைசியாக உன்னை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், எபிரேயர் 12:15, looking, அவரையே நோக்கி பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், கடைசியாக எபிரேயர் 12:15 வேதம் சொல்லுகிறது, அவரையே நோக்கி பாருங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி, திரும்ப சொல்லுகிறேன், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போக வேண்டாம். அன்பானுடைய, கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் வெகுமதி. யூ கேனாட் பர்ச்சேஸ், அது இலவசம். அன்பானுடைய, அது மலிவல்ல. தேவன் எனக்கு இந்த கிருபையை தந்தார், அவருடைய வார்த்தையை போதிப்பது. நான் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே, ஊழியர் குடும்பத்திலேயோ ஒரு கிறிஸ்தவ பின்னணியில வளரவில்லை, ஆனால் தேவன் தந்த கிருபை, எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ, வாழ்வு தந்தவரை, எதை இழந்தாலும் பரவாயில்லை. தேவ கிருபை இழந்தால் திரும்ப பெற்றுக் கொள்வது மிக கடினம். பணத்தை இழந்தால் ஒன்றையும் இழக்கவில்லை, திரும்ப சம்பாதிக்கலாம். சுகத்தை இழந்தால் ஏதோ இழந்திருக்கிறீர்கள், ஆனால் பெற்ற கிருபை, பெற்ற அபிஷேகத்தை இழந்து போனால் மிக கடினம், மிக கடினம். எனவே சொல்கிறது, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள். ஆங்கில வேதத்துல இப்படி சொல்கிறது, அதாவது கசப்பான வேர், இப்படி அதாவது யாவது கசப்பான வேர் முளைத்தெழும்பி எழும்பும் போது அது உன்னை கலக்கம் உண்டாக்கும், உன்னை தீட்டுப்படுத்தும். வேதம் சொல்கிறது அந்த 16 எச்சரிக்கையாயிருங்கள். எனவே இந்த வசனத்தை சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபையை இழந்து விடாதபடிக்கு ஆல்வேஸ் லுக் அன்டு தி லார்ட். இவரையர் 12:1, அவரையே நோக்கி பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், முதல் வார்த்தை 7 safeguards for a saint, முதல் குறிப்பு hearing the God's word, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். ஹீரிங், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். 3வது எக்ஸார்டிங், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். 4வது லேபரிங், அன்பானுடைய அதாவது ஆண்டவருக்காக உழையுங்கள், ஜனங்களை தேற்றுங்கள், ஆற்றுங்கள், அரவணையுங்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு என்ன கிரியை செய்ய சொன்னாரோ அந்த கிரியை செய்து முடியுங்கள். 5வது குறிப்பு கன்சிடர், ஒருவருக்கொருவர் அன்பார்களே புத்தி சொல்லுங்கள், அவருடைய குறைகளை அல்ல அவரை தூக்கி எடுக்க முயற்சி பண்ணுங்கள். கடைசியாக லுக்கிங், எந்த சூழ்நிலையிலும் அவரையே நோக்கி பாருங்கள். அந்த வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அதாவது இந்த வசனம், தேவனுடைய கிருபையை இழந்து விடாதிருங்கள். அப்படி இழந்து விடும் போது அன்பானுடைய வசனம் சொல்கிறது, அந்த 17 வசனம், அவன் தேடினான் ஆனால் கவலையோடு தேடியும் காணாமற் போனான். திரும்ப படிக்கிறேன், எபிரேயர் 12:17, அவன் தேடினான் ஆனால் காணாமலே போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஊழியர்களே, பிரச்சனைகள் பெரிதல்ல, போராட்டங்கள் பெரிதல்ல,
தேவன் தந்த கிருபை. ஒரு நாள் என்ற ஜபம் இதுதான், ஆண்டவரே எதை எடுத்தாலும் அந்த கிருபை மட்டும் எடுத்து விடாதேயும். எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் வரும். ஏனென்றால் அது தேவன் தந்த கிருபை. எனவே நான் சொன்ன அந்த ஏழு வார்த்தைகள், செவன் சேஃப் காட் ஃபார் அ சைன், இந்த ஏழு காரியங்கள் ஊழியத்தை நிலைநிறுத்தும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையை கேளுங்கள், வார்த்தைக்கு முக்கிய குணங்கள். இரண்டாவது, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். நான்காவது, உங்கள் கிரியைகளை செய்து முடியுங்கள். ஐந்தாவது, ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்கள். ஆறாவது, அவரையே நோக்கி பாருங்கள். God bless you. ஜெபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம். இந்த இப்ரேய புத்தகத்திலிருந்து கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி. வாழ்க்கை ஒரு போராட்டம், ஊழியம் அதை விட பெரிய போராட்டம். இந்த ஊழியத்தில் நான் கேட்டது போல, ஹியரிங் த காட்ஸ் வேர்ட், ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் கேட்க படிக்க, அதில் உறுதியாக இருக்க, அடுத்தவர்கள் உற்சாகப்படுத்த, எந்த நிலையிலும் தேவனுடைய கிருபை இழந்து விடாதபடி உமையே நோக்கி பார்க்க, பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு உமையே நோக்கி பார்க்க உதவி செய்யும். கிருபையாளர்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்த இந்த பாதுகாப்பு உங்களோடு இருக்க ஜெபிக்கிறேன்.